ஹலோ, வெல்கம் பேக் டு சண்ட்ரைஃப் ஆஃப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டெசர்ட்டிகளுக்கான ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட்ரி கொடுக்குறதுனால சத்தியமாக ஒன்றுமே வாயிலே எதுவும் வார்த்தையே நுழைய மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சதை ஃபுல்லாக பாருங்கள். மற்றவகமாய் மல்லாக்கா படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியாது. அதனால் எழுந்திரிச்சு உட்காந்து நான் சொல்ல போகிற நிறைய விஷயத்த கவனித்து பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ புரியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் இப்படி தான். இப்போ இந்த வீடியோ மறுபடியும் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு. இதில் வந்து இதுதான் மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அது என்னென்னா, எனிமியோட பாடி மேலே வச்சே ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது சத்தியமாக உள்ளாது. அது ஏன் அப்படின்னா, டெசர்ட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அதுக்கு வந்து அக்யூரசி அதிகம், ஆனால் ஸ்டெபிலிட்டி கம்மி. இப்போ ஸ்டெபிலிட்டி கம்மிங்கிறதுனால என்ன ஆகுனா, நீங்கள் வந்து அந்த கிராஸர் ரெட் கலரில் மாற்றின அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து ட்ராகே பண்ணால் எப்படி சொல்கிறது, மிஸ் ஆயிரும் அந்த எல்லா ஷாட்டும். நீங்கள் ட்ராக் பண்ணுற ஷாட்டு அதுவே அக்யூரசி கம்மியாக வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எனிமி மேலே வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணால் கூட ஹிட் வரும். டெசர்ட்டிகெல்லாம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கும் இருக்குது. தாம்சனும் பார்த்தீங்கன்னா அக்யூரசி அதிகம், ஆனால் ஸ்டெபிலிட்டி கம்மி. அதனால் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிற கன்ஸுக்கு நீங்கள் வந்து கிராஸர் வந்து ரெட் கலரில் இருக்கும்போது தூக்கக்கூடாது. அப்படி தூங்குனீங்கன்னா சத்தியமாக வராது. நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, இப்போ காட்டுற மாதிரி கீழே வச்சு கிராஸ் ஆரை எனிமி மேலே வைக்காமல் அது ஒயிட்டாக இருக்கும் போதே நீங்கள் வந்து எனிமி இங்கே தான் கெஸ் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா டெசர்ட்டிகில் 90% ஹிட் ஷாட் விடுவோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், நான் நிறைய கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன். அதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், நான் வந்து எனிமி மேலே வச்சு ட்ராக் பண்ண மாட்டேன். எனிமிக்கு காலு கீழே வச்சு ட்ராக் பண்ணும்போது நேராக நீங்கள் அடிக்கிற ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நேராக எனிமி மேலே தான் போய் விடுவோம். ஓகே, இப்போ ஒரு ஒரு கிளிப்பாக போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எனிமி மேலே விழலை, செகண்டாக நான் அடிக்கும் போது எனிமி மேலே வருது. இப்போ ஸ்லோ மோஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் கால்லேருந்து தூக்கும் போது ஃபஸ்ட்டு போல மறுபடியும் கீழே வச்சு இங்கே ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்படியே ரெட் கலரில் ஹெட் விழுந்துச்சு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இங்கே மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் கீழே வச்சு ட்ராக் பண்ணும்போது சூப்பராக வந்துச்சு. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்கு காய்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பழைய ட்ரிக். இங்கே பாருங்கள், இதை ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இது எப்போயோ வந்து சொல்லிட்டாங்க, ஆனால் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்லி நான் பார்த்ததில்லை அவ்வளோ வீடியோவில். எனிமிக்கு கால் கீழே வைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக விளையாடல ஒரு கேம் பிளே தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அவ்வளோதான், ஒரே அடி தான் முடிஞ்சது கதை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனிமியை வந்து இந்த ஸ்டெபிலிட்டி கம்மிங்கிறதுனால இது பண்ணணும். இது பண்ணணும் கைஸ், என்ன பண்ணால் ஸ்டெபிலிட்டி கம்மிங்கிறதுனால நீங்கள் வந்து எனிமி காலு கீழே வச்சு ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணும்போது நேராக ஹெட்டுக்கு போய் மாட்டோம். அதுவே எம்ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, இது ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் அதில் வந்து எம்ஃபைண்டரில் வந்து தூக்கினா ஹெட்டு விழும். எல்லா இதில் இங்கே பாருங்கள், நான் அடிக்கிற எல்லா கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், காலு கீழே வச்சு ட்ராக் பண்ணணும், ஹெட்டு விழும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த எல்லா ஷாட்டுமே காலு கீழே இல்லைன்னா சைடில் கூட இருக்கலாம், எங்கே வச்சாலும் சரி, ஆனால் ரெட் கலரில் வந்து காட்டக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ரெட் கலர் ஆகிட்டு தூக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்போ காமிச்சில் ஏரர் போட்டு காமிச்சில அந்த மாதிரி தான் அவங்க எல்லா இடத்துலையுமே. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுறேன். இது வந்து பர்ஃபெக்டாக, இது வந்து ரீவைன் கூட பண்ணி பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டாக அப்படியே ஒரு இது ஒரு ஷாட்டு. அதே மாதிரி தான் இது இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது எப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா, ட்ரைனிங்கில் இந்த என்ன மாதிரி இந்த ஒரு டெசர்ட்டிகளை மட்டும் எடுத்து போயிட்டு கையில் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போயிட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருங்க எனிமையை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கா, அடிக்கிறது ஃபுல்லாக வந்துட்டா பாட்டிங்கன்னா சரியா. இந்த வீடியோ கால தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.